ஸ்டூடண்ட் தான் சில வார்த்தைகள் நான் பேசியே ஆகணும் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் சார்க்காக ஒரு பயங்கரமான அப்ளாஸ் கொடுக்கலாம் மாஸ்டர் வேற லெவல் ப்ரவுட் அண்ட் ஹாப்பியா நாங்க ஃபீல் பண்றோம் பிகாஸ் உங்க பேர்லயே குரு அப்படின்றது இருக்கு அதனாலயும் ஐனோ யூ ஹேவ் தி பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அ குரு கேன் ஹேவ் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது வந்து இந்த வெளிய போர்டு பார்த்தா ஜாயின் பண்ணேன் எப்படிடா இப்படிலாம் குறைக்க வைப்பாங்களா இதெல்லாம் சாத்தியமா என்னன்னா போய் பார்க்கலாமே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி போனேன் நான் ஒரு இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட் தான் பட் ஸ்டில் உள்ள போனேன் போன உடனே இப்படிலாம் பண்ண முடியுமா இந்த மனுஷனுக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்குமா நம்மள ஓட விடுவாங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து பல தடவை ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரி வந்து ட்ரீட் பண்ண முடியும் இதே ஹார்ட் ஒர்க்கை காட்டி கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்க முடியும் நீ நம்பினா மட்டும் போதும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற டயலாக எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஃபெமிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இஸ் ஒன் லைன் யூஸ் டு ரிப்பீட் ஆல் தி டைம் அண்ட் அஃப்கோர்ஸ் சார் சொன்ன மாதிரி எப்பவுமே ரிசல்ட் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் இன்ஸ்பிரேஷனல் அமேசிங் பர்சன் ஐ ஹேவ் எவர் மெட் இன் மை லைஃப் ஒரு பர்சனோட க்ரோத் மேப் எப்படி இருக்கும்னா அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய குவாலிட்டிஸ் பொறுத்து தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் வளர முடியும் நான் மாசம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் இஸ் ஆல்வேஸ் பீன் திஸ் பர்சன் ஒன்லி ஒன் திங் ஹஸ் ஆல்வேஸ் பீன் இன்க்ரீஸ் இஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் கன்சிஸ்டன்சி ஸோ தேங்க்யூ சோ மச் மாஸ்டர் உங்களுடைய ஸ்பெஷலான டேல என்ன எம்சியா கொடுத்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கு ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பீ ஹியர் தேங்க்யூ சோ மச் ஸோ வித் தட் நோட் ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ண போறோம் When I say one, I want every one of you to clap once together. Let's say and clap. When I say, நான் சொல்லல, நான் சொல்லும்போது one அப்படி சொன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கை தட்டணும். Two சொல்லும்போது சேர்ந்து twice. When I say three, யாருமே கை தட்ட கூடாது. Okay, start பண்ணலாமா? Yes. Yes சொல்லுங்க. Yes. Thank you. Perfect. One. சத்தம் பாத்துல one. One. Two. Two.
everyone give a big round of applause, please.
எவ்வளவு தூரம் தமிழ் வந்து பரந்து கடக்குதுன்னு சொல்றதுக்கு அவர் வந்து நிறைய முயற்சி எடுத்துட்டு ஒரு ஒரு ஊர்லயும் இருக்கிற தமிழ் இளைஞர்களை வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு ஃபீல்லையும் அவங்க எவ்வளவு டேலண்டா இருக்காங்கன்றதுக்காக நிறைய முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அதையும் மீறி அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவர் வந்து எனி ஸ்போர்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு கையிலுமே நல்லா விளையாடக்கூடியவர், டேபிள் டென்னிஸ் பிளேயர். ஸோ சார் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் வந்து நம்மளோட கல்ச்சரை வெளிநாட்டில் எப்படி கொண்டு போகிறது அப்படின்றதுக்கு எவ்வளோ மன கேட்குறாரு அப்படின்றதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே வந்ததுக்கு. ஸோ ராதாகிருஷ்ணன் சார் வந்து டைமுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார், சிஎம்மோட எமர்ஜென்சி மீட்டிங் இருந்ததுனால எனி டைம் அவரால் முடிகிற டைம்லாம் இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர்தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். செந்தில் சார் என்னுடைய கணவர் பரமகுரு அவர்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு வாட்டி சர்க்கல்கள் ஏற்படும் போதும் சாரோட மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு வாட்டி வளர்ச்சியை பற்றி பேசும்போதும் அவர் உங்களை பற்றி பேசுறதுனாலே கிடையாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே வந்தது. எங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் இங்கே இந்த மாதிரியில் உட்கார்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு பின்னாடி இருக்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பரமகுரு ஃபிட்னஸோட வாரியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் எல்லாமே இல்லை, நீங்கள் எல்லாம் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்கன்றது தெரியும். ஸோ நம்மளோட செஷன் வந்து இதுக்கப்புறம் தான் இருக்குது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ஸ்டே பேக், வி ஹாவ் லாட் மோர் டு டூ ஹியர், எஸ்பெஷலி ஃபார் த வாரியர்ஸ் ஆஃப் த டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் த சீஃப் கெஸ்ட் டு ஹேவ் சம் ஒரு நல்ல ஒரு வார்த்தைக்கு பேச வைக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் மேம் ஒரு சார் வாலு சார் ஃபஸ்ட் பேச. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வியந்து போய் தான் நிற்கிறேன். என்கிட்ட வந்து அவங்க மகேஸ்வரி வந்து ஒரு கோளர் வரலாற்று ஆய்வு ஒரு தேடல் கொண்டவங்க தான் எங்கள் அறிமுகமானாங்க. அண்மையில் இந்த நீச்சு கூட்டப்ப எனக்கு ஒரு வேப்பா இருந்தது, என்ன மாதிரி ஆய்வாளர்களுக்கு எப்படி இந்த இடத்துல இடம்ட்டு. ஆனால் ரொம்ப மன நிறைவாக இருக்குது, ஏனென்றால் என்னை பற்றி தெரிஞ்சதெல்லாம் குமரி கண்டத்துக்கு இன்றைக்கு கோட்டால் நியமிக்கப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஆமைகள் வழியில் உலகம் முழுக்கும் தமிழர்கள் எப்படி போனாங்கன்றது அது நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லாமல் மிக முக்கியம் ரிசர்ச் ரிஃபார்ம் ரீஸ்ட்ரக்சரிங், இதுதான் நான் கடந்த 25 வருஷமாக பண்ணுறது. ஏனென்றால் தமிழர்களுடைய எந்த திறன் அவர்களை உலகம் முழுக்க போக வச்சது, எப்படி அவங்க கட்டுமரத்தில் போனாங்க, எப்படி 116 மீட்டர் நீளமுள்ள பாய்மர கப்பலில் உலகம் முழுக்க போனாங்க, என்ன வகையான முத்து குடிக்கிறதுக்கு எப்படி கடலுக்குள்ளே போனாங்க, வானத்தை பற்றி எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கன்றது நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரொம்ப வேகம் என்னென்னா எனக்கு அண்மையில் ஒரு மன உளைச்சல் இருந்தது. தமிழர்களுடைய வீரக்கலையை வந்து சிலோனில் வந்து அங்கம் பூரான்ற ஒரு மெத்தடில் அவங்க உலகம் முழுக்க கொண்டு போயிருக்காங்க. அதையே நம்ம இங்கே மீட்டுவோக்கம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி என்னுடைய அந்த கடவுக்கு அடிக்கால் இடமாக நினைக்கிறேன். ஏனென்றால் அது இல்லாமல் நான் வந்து ஆயுஷ்மதியின்னு ஒரு அமைப்பில் அம்பாசிடராக கடந்த 3 வருஷமாக இருக்கேன். இதில் என்ன செய்கிறோம்னா 205 நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள், அது இல்லாமல் 116 நாட்டில் குடியுரிமை பெற்ற தமிழர்கள், 100 நாடுகளில் திருமண உறுப்பெற்ற தமிழர்கள், இவங்க எல்லாருக்கும் தமிழுடைய திறனை கொண்டு போகிறோம். என்னுடைய ஒரு நீண்ட கனவு ஏதோ ஒரு ஒலிம்பிக்ஸில் 8 வருஷமோ 12 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அதில் உலக நாட்டு எல்லா நாடுகளும் அந்த மெடல் பெற்றவனாக தமிழர்கள் இருக்கணும்னு எண்ணம். இப்போ சிங்கப்பூர் தமிழனாகவும் தாய்லாந்து தமிழாகவும் கொரிய தமிழாகவும் ஜப்பான் தமிழாகவும் ஐரோப்பிய தமிழாகவும் அமெரிக்க எந்த நாட்டிலையும் எந்த நாட்டுக்காக ஆடுறப்ப அண்மையில் நீ கேட்டுருப்பீங்க கமலா ஹாரிஸ் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுடைய பெண், அதே மாதிரி முத்துவேல் சசீந்திரன் கயானாவில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கார், இதில் கயானாவில் இருக்கக்கூடிய இவர் மோசஸ் நாகமுத்து, இவர் முத்துவேல் சசீந்திரன் வந்து பப்புஞ்சுகினியா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போ 27 நாட்டில் அந்த நிர்வாகத்திலே தமிழர்கள் இருக்காங்க. அது விரைவில் 65 நாள் ஆகும். அப்போ இந்த மாதிரியான கடைகள் ரொம்ப தேவைன்றோம். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நான் பண்ணுற ரிசர்ச் டைம் அண்ட் ஸ்பேஸ், அதேமாதிரி வெப்பம் வெளியும், எப்படி தமிழர்கள் தன்னுடைய மூச்சு அடக்கும் திறனை பயன்படுத்தி எல்லா வகையான விளையாட்டையும் வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற விளையாட்டெல்லாம் இன்றைக்கி ஒலிம்பிக்கில் இருக்க எல்லா விளையாட்டுக்குமான தகுதிக்கு உதவும். நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், ஷெட்டில் காக் பிளேயராக இருக்கலாம், இல்லை வாலிபால் பிளேயராக இருக்கலாம், இல்லை ரோலர் பாஸ்கெட்டிங், எந்த கேமாக இருந்தாலும் அதுக்கு இந்த வகையான ஃபிட்னஸ் தேவை. நான் முதல்ல வந்து வெயிட் லாஸ் ஒன்றே வேறு நினச்சி, ஆனால் இங்கே வந்தோன்னே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவங்க கப்புள்ஸுக்கு வாழ்த்துறோம், பையனுக்கு வாழ்த்துறோம். இரண்டாவது நிச்சயமாக இனிமேல் நீங்கள் வந்து என்னை வந்து அசோசியேட்டாக கருதலாம். உங்களுக்கு தேவையான அத்தனை வகையும், எப்போ எந்த வகையான உணவு உண்ணுவது, எந்த வகையான ஃபிட்னஸ் ட்ரை பண்ணுறது, அட்வென்ச்சர், உங்களுக்கு ஏதாவது கடலுக்குள்ளே டைவிங் வேணும்னா நீங்கள் கூட வரலாம். ஏன்னா இப்போ கூட நான் 5th வெஜ்ஜி பேங்க்கிட்டு கன்னியாகுமரியில் டைவிங் பண்ணுறோம். எனக்கு 58 வயசு,
इनको स्कै डैविंग पड़ो इनकी स्कूबा डैविंग पड़ो विषय पड़ो अदारण इन मन दिल्ली कारण सयटे पसंद विना दयवस मार्क पड़ी वाणा मार्क पड़ी नम्प्ला आना फिटनेस वाला एम्प्लॉयर आग मु अव ரொம்ப நன்றி சார் அடுத்ததாக நம்ம குரு கே குரு திரு செந்தில் குமார் சார் அவர்களை சில வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் குட் ஈவினிங் फ्रेंड्स குரு ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுயிங் such a stadium and all wishes to me குரு to come out from this hard work குரு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்க அப்பா வயசுலேருந்து என்கிட்ட விட்டார் கோச்சிங்கு 14 இயர்ஸில் ஐ ஸ்டார்ட் டூயிங் நல்லா வெல் நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அந்த அதில் ஒரு இதே கிடையாது அந்த ஹார்ட் ஒர்க்கிங் கேரக்டரில் டிசிப்ளின் வெல் டிசிப்ளின்டு அதெல்லாம் முக்கியம் ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த எனிவே ஆல் தி பெஸ்ட் to come out of this great thing and occasion all the best success in life அங்க entertain பண்ணாங்களா உங்களுக்கு கண்டிப்பா honor பண்ணியே ஆகணும் for that I request a CEO ma'am and Paramaguru sir to honor இங்க கூட நிறைய விஷயத்துல support பண்ண ரெண்டு பேரை இங்க நாங்க கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறோம் முதல் விஷயம் வந்து நாங்கள் என்னென்ன ஸ்ட்ரக்சர் பண்ணாலும் அது ஆர்டிஸ்டிக்காக எங்களோட ப்ரோஷர் க்ரியேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்னோட பிரதர் மிஸ்டர் மகேந்திரன் மோகன மகேந்திரன் சார் நான் வேலை கூப்பிடுறேன் அவருக்கு இப்போ அவைலபிளா இல்லை அடுத்த விஷயம் எங்க மார்க்கெட்டிங் அட்வைசர் மிஸ்டர் விமலேஷ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்
நிறைய பேஸ் சொல்லுவாங்க பயமா இருக்கும் நமக்கு ஆனா எதுவுமே இல்லாம வெறுமனே வந்து ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்ஸ் மூலயமா வந்து சார் வந்து வெயிட் லாஸ் பண்ணி காமிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரோட வந்து ஒரு 1 hour கார் டிரைவ் போற சான்ஸ் கிடைச்சது ஒரு சின்ன வேலையை நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போனோம் போயிட்டு வரும்போது நான் கேட்டேன் அவரு எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அவரு எப்படி வந்து அவரோட விஷன் என்ன இதெல்லாம் வந்து நான் கேட்டேன் அப்போ அவரோட ஹோல் ஸ்டோரி வந்து சொன்னார் சொன்னால் நம்ப மாட்டீங்க சூரரை போட்டு படம் மாறிக்கிட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அவரோட லைஃப்பில் அவ்வளோ கண்டென்ட் இருக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்கு அந்த 1 hour கார் டிரைவ் வந்து உண்மையிலேயே நான் ரொம்ப யோசிக்க வச்சுது ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது ஆனால் நமக்கு நம்மே வந்து நெகட்டிவாக செல்ஃப் டாக் எல்லாம் பேசிகிட்டே இருப்போம் எனக்கு அது இல்லை இது இல்லை இது சரியில்லை அது சரியில்லை இப்படி நெகட்டிவாக செல்ஃப் டாக் பேசி பேசியே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ என்ன முயற்சி எடுக்கணுமோ நம்ம எடுக்காமலே விட்டுடுறோம் ஆனால் சார் வந்து ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர் யாராவது அவர்கிட்ட போயிட்டு இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது பண்ணி காமிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை பார்க்குறது கண்டிப்பாக அவரோட லைஃப் வந்து ஒரு புக்காக வரணும் அந்த புக்கை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து படமாக எடுக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமாக ஒரு புக்கை எழுதிடலாம் படமாகவும் எடுத்துடலாம் மாதிரிலாம் அது ப்ரிப்பேர் பண்ணல பட் ஸ்டேஜில் நிற்க வச்சுனா தான் இப்போ தெரியுது ஃபியர் அப்படி உள்ள கொஞ்சம் நடக்குது ஓகே அதுக்கப்புறம்ண்ணா மண்டியிலேருந்து நம்ம கிளாஸ் அதுதான் மேஜராக நமக்கு எல்லோரும் செலவு 5 lakhs உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் வெளியே இருக்கவங்களுக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியாது ஃப்ரீயாக நம்ம பேசுவோம் மிக முக்கிய ஒரு இதை கொடுக்கும் ஏனென்றால் இது போன்ற உடல் மனம் இணைப்பேன் இது ஒரு தமிழ் சமூகம் வந்து ஒரு உலகளாவியத்திலே மிக மிக முக்கியமான சமூகம் ஏன்னா மருதநல நாகரிகத்தை தோற்றுவித்த சமூகம் உலக அளவில் உலகத்துடைய மிக இல்லாத இடமே கிடையாது இப்போ கூட 25 ஆண்டுகள் தமிழர் இருக்கானா அவங்களுக்கான அந்த ஜீன் தான் அந்த ஜீனை ஒரு மீட்ரோக்கம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இந்த ஃபிட்னஸ் கிளப்பை பார்க்குறேன் இன்றைக்கி பார்த்தப்ப இதுவரைக்கும் இருக்க ஃபிட்னஸ் கிளப்புகள்லாம் உங்களுக்கு தெரியும் இன்ஆர்கானிக் பேஸ்டு சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த கிளப்பை வந்து ஆர்கானிக் பேஸ்டு நேச்சுரல் பேஸ்ட் பண்ணுறாங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமூகத்துடைய தொடர்ச்சியாக அதாவது ரிசர்ச் ரிஃபார்ம் ரிசர்ச் சேஞ்ச் சொல்லுவோம் அதை இந்த கிளப்பு செய்யும் நினைக்கிறேன் இந்த கிளப்பு மூலமாக ஒரு வலிமையான ஒரு நோயற்ற சமூகம் உருவாகும்ன்ற நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம் மாதேஷ் குறிப்பாக இதுடைய துவக்கமான பரமகுரு மற்றும் மாதேஷ்ங்களுடைய மிகப்பெரிய ஆற்றலை இங்கே பார்க்குறேன் இது ஒரு வலிமையான ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இது உலகளாவிய தமிழர்கள் உலகளாவிய மக்களுக்கு போகும் நம்பிக்கை இருக்குது ஃபிட்னஸ் வில்லேஜ் அதை வந்து பரம்பூர் ஃபிட்னஸ் வில்லேஜ் இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஃபுல்லாக ஃபிட்னஸ் பேஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் அதை வந்து எல்லாமே ஃபிட்னஸ் அப்படின்றவொடனே எல்லாமே நினச்சிக்கிட்டு தம்பஸ் கையில் தூக்குறது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபிட்னஸ் அப்படின்னு நினச்சிக்கிறேன் அது 1 hour தான் ஃபிட்னஸ் ஸோ ஃபிட்னஸ் அது மீறி நிறைய கேட்டகரி இருக்குது அதை வந்து யோகா ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாருமே ஒரு சிங்கிள் பார்ட் ஆஃப் கேட்டகரி யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே கிடைக்காது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கோம் ஆனால் டைட்டில் மாற்றி நம்ம சயின்ஸ் எக்ஸாமு மாற்றி எழுதிட்டோம்னா அப்போது அந்த எக்ஸாம் நம்ம பாஸ் ஆகும் ஃபீல் ஆகும்போது கண்டிப்பாக ஃபீல் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபீல் ஆகும் நம்ம கோல் எதோ பேஸ் பண்ணி அதை பற்றி தான் ஸோ நம்ம பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வெயிட் லாஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தோன்னா எல்லாமே செடென்டரி லைஃப் எல்லாமே வந்து நம்மளோட ஜாப் அந்த மாதிரி ஆச்சு ஃபஸ்ட்டு 8 hours தான் வேலை செய்வாங்க இப்போலாம் வந்து 8 hours கிடையாது 18 hours 12 hours வேலை செய்வோம் ஸோ அப்போ நம்ம எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு பாடிக்காக நம்ம எதுவும் கொடுக்குறது எல்லாம் மூளைக்கு மட்டும்தான் பேச்சு கொடுக்கணும் தவிர உடம்பு உழைப்பு நம்ம எதுவும் பெருசாக கொடுக்க ஆரம்பிக்கிறது ஸோ அதனாலேயே நம்ம என்ன வந்து பாடியோட எல்லா காம்ப்ளிகேஷனும் வந்து வர ஆரம்பிக்கிறது
அந்த காலத்தில் பார்த்தா காம்ப்ளிகேஷன் ஒரு கேட்டகரியே வந்து பெருசாக இருக்காது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சொல்லிடலாம் எண்ணிடலாம். இப்போ பார்த்தோன்னா அளவு இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் பாய்ஸ்க்கு மட்டும் கிடையாது. கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு சொல்லப்போனால் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஒரு 10% கூட காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஆனால் இருக்கிறதுலே காம்ப்ளிகேஷன் அதிகமான ஆகிற பேர் லேடிஸ்க்கு 90% புதுசு புதுசாக காம்ப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் ஃபிட்னஸ் மட்டும்தான். அது வந்து அந்த ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தாலுமே எல்லா மெடிசன்ஸுமே நமக்கு ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் நமக்கு பண்ண வேண்டியது ஃபிட்னஸ் அதிகமாக நம்ம ரெகுலராக பண்ணும்போது தான் அது நமக்கு கை கொடுக்கும். ஸோ ஃபிட்னஸ் ரெகுலராக பண்ணும்போது சின்ன வயசில் அதை வந்து பசங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களையும் சரி குழந்தையிலேருந்து ஃபிட்னஸ் கொண்டு வர அப்போ அப்போ தான் வந்து லைஃப் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து 2-3 வயசுலேருந்து விளையாடிருக்கோம். ஸோ அப்போ நம்ம 2-3 வயசுலேருந்தே நம்ம ஃபிட்னஸ் பண்ணலாம். இதுதான் வயசு அதுதான் வயசுலாம் கிடையாது. ஸோ நம்ம சின்ன குழந்தைலேருந்து விளையாடணும். நம்ம விளையாடுறது தான் ஃபிட்னஸ் ஸோ அதை நம்ம பண்ணுறது வந்து 2 வயசுலேருந்து பண்ணிட்டே இருக்கும். ஃபிட்னஸ் 2 வயசுலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணால் கிடையாது. பட் நிறைய இடத்துல நம்ம சொல்கிறது வந்து அந்த கோச்சிங் செக்மெண்ட் செட்டாகிட்டாலே சொல்கிறேன். பட் ஆனால் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைலேருந்தே பண்ணலாம். என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு போகிறதுனா ரொம்ப முக்கியம். நம்ம தாத்தா பாட்டிலாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால்தான் நம்ம ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இளம் வயசுலேயே எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஒருத்தருக்கும் சீனா தெரியுது. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது அவங்களோட வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்காக பல விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்மளோட முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இடப்பட்ட காலத்தில் நம்ம எல்லாருமே அதை பற்றி மாறிட்டோம். ஸோ இப்போ திருப்பி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அது பின்னாடி இருக்கிறத வந்து நம்ம அடுத்தது பசங்களை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கூலில் சேர்க்குறீங்கன்னா என்ன இருக்குது ஐஐடியில் சேர்த்துடலாமா, அடுத்ததையாக வந்து இன்ஜினியர் ஆகிடுவானா, ஐஐடியில் படிச்சுடுவானா, நீட் கொடுக்கலாமா, இதெல்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. முதல்ல ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கான்னு பார்த்து செய்யறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பசங்க நல்லா வாழணும், ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நல்லா படிக்க முடியும், பெரியாராக முடியும். இதை மட்டும்தான் நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணுறோமா இல்லை எப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த குழந்தைங்க எந்த ஹெல்ப் வேணாலும் எங்களை கேட்கலாம். நாங்கள் எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுவோம். இதுதான் என்னோடய முயற்சி. அதுவும் அது மாஸ்டர் சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட வீட்டில் இருக்க ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டு எப்படி நம்மளால் ஃபிட்டாக இருக்க முடியுன்றது தான் எங்களோட. ஸோ இதுதான் இந்த டோல் இந்த 20 புது முயற்சி. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான் இந்த கிரவுண்ட். அதுதான் தேங்க்யூ ஸோ மச்.